ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம அந்த ஒம்போதாவது ஸ்லோகத்தோடு நிறுத்தினோம் அதாவது சாணக்கியன் வந்து சங்கேபத்தக கதையாணி அப்படின்னுட்டு இது இந்த இது வரைக்கும் பண்ண வேலை அத்தனையும் என்னோடது தான் அப்படின்னு ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சொல்லிட்டு வரார் சரியா அதோடு நிறுத்தினோம் இல்லையா அதுக்கப்புறம் படி

துர்ஜயம் பரா பரபலம் லஜிதக ஏவாஸ்மி அதாவது துர்ஜயமான பரபலம் எதிரியினுடைய அந்த ஜெயிக்க முடியாத அந்த எதிரியினுடைய பலத்தை யுத்தாத்து வினா அந்த யுத்தத்திலிருந்து யுத்தத்தை விட்டு விட்டு அதாவது யுத்தம் செய்யாமல் ஆறு ஏன ஜிதம் இந்த மாதிரி வெற்றி கொள்ள வெ வெற்றி பெற்றாச்சு இதனால வந்து எனக்கு வந்து பெருமல்ல லஜிதக அஸ்மி ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து புத்தி சாத்துரியத்தினால் வின் பண்ண ஒரு பேட்டில் இது சரியா அவா வாழனுடைய சக்தி அதாவது அவா வாழ்னுடைய போர்க்களத்தில் இருக்கிற வாளுடைய கெப்பாசிட்டியை வச்சு வின் பண்ண ஒரு யுத்தம் இல்லை சாணக்கியனுடைய புத்தி சாத்துரியத்தினால் வின் பண்ணதுனால இதில் வந்து எனக்கு மார் தட்டிண்டு தோலை தூக்கிண்டு நிற்கிற அளவுக்கு எனக்கு பெருமை இல்லைங்கிறான் ஸோ அதனால் வந்து லஜ்ஜிதாக ஏவ அஸ்மி நான் வந்து வெக்கத்தால் வெக்கத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் மேலே மமஹி

அதோமுகானாம் மம சாயகானாம் நிஜ தூஷ்ணி சயனவிரத பிரதிஷ்டையை பிரதிஷ்டை நபதி அதாவது வந்து இவன் வந்து இதை தனக்கும் சொல்லிக்கிறான் அந்த அந்த தன்னுடைய அம்பு சாயகங்கள்னா அம்புன்னு அர்த்தம் அந்த அம்புக்கும் வந்து சொல்கிறான் ரெண்டுத்துக்கும் வந்து இது போகிறது எப்படி அப்படின்னா முதல்ல வந்து அம்புக்கு சொல்கிறேன் பல யோகம் அவாப்பிய அதாவது பல யோகம் அப்படிங்கிறது நல்லா அந்த அம்பை போட்டு நல்லா தேய்ச்சாச்சு அதுக்கு வந்து நல்லா ஷார்பன் பண்ணியாச்சு அந்த மாதிரி இட் இஸ் ரெடி டு அட்டாக்கு அந்த மாதிரி இட் இஸ் நல்லா தயார்படுத்தின அந்த அம்பானது சரியா பல பல யோகம்ங்கிறது அங்கே என்ன அப்படின்னா யோகங்கிறது அங்கே சம்பந்தம்ங்கிற ஒரு அர்த்தம் சரியா பல யோகம் அவாப்பிய அந்த அந்த லோகமயமாக இருக்கிற அது மேலே தேய்ச்சி அந்த ஆரோஸ் ஹவ்பின் ஷார்பண்டு ஓகே அந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை அவாப்பிய அடைந்த அந்த அநியோகேன அநியோகேன அப்படின்னா அது வந்து வெள்ளையே எடுக்கப்படலை இட் வாஸ் நாட் இன்வால்வ்டுன்னு அர்த்தம் என்ன நியோகா அப்படின்னா அதுக்கு அதுக்கு உண்டான அந்த காரியத்தினுடைய ஒரு பிரேரணையே இல்லாமல் போயிடுச்சு அந்த மாதிரி இருந்துட்டு விலக்ஷதா அப்படின்னா அந்த லியத்தை குறித்து அடிக்கிறதுக்கு அது எடுக்கப்படவே இல்லை யூஸே பண்ணப்படலை ந லட்சித்தம் அது சரியா எந்த ஒரு ஒரு லக்ஷ ஒரு லட்சியத்தை குறிச்சும் அந்த அம்பானது அடிக்கப்படவில்லை அப்படி கதானாம் அப்படி அடைந்த சுச்சா இவ ரொம்ப துக்கத்தோட துக்கத்தினால் அதோ முகானாம் அந்த அம்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா தலையை இருக்கு என்ன ஏன் தலையை இருக்கு அம்புகள் வந்து ஸ்வாவத்தோ தலையை குனிஞ்சின்னு இருக்குமானு அது வந்து ஒரு நான் லிவிங் திங் தானே அப்படின்னா எப்படி அந்த அம்புராத்து துணியில் நீங்கள் வந்து அம்புவோட அந்த அந்த ஷார்ப்பாக இருக்கிற பாகங்கிறது கீழ் நோக்கி இருக்கும் எடுத்து அடிக்கும் போது தான் அது ஃப்ரண்டில் வருமே தவிர அதர்வைஸ் த ஆரோஸ் வில் பி பாயிண்டட் டவுன்வர்ட்ஸ் இல்லையா அம்புகள் இருக்கிற அந்த தூணியாக அதை என்ன சொல்லுவீங்கோ அந்த அந்த அதில் பின்னாடி அவ மாட்டின் இருக்கும்போது அந்த அம்புகள் வந்து யூஸ் பண்ணாத இருக்கிற த டைமில் அவைகளினுடைய கதி என்னதுன்னா அதுவும் முகம் கீழே பார்த்துட்டு இருக்கோம் புரியுறதா அப்படி இருக்கின்ற நிஜ தூணி சயன விரதம் மேலும் என்ன தன்னுடைய தூணியில் தன்னுடைய அந்த அம்பு வச்சிக்கிற அந்த அம்புரா தூணியில் அதனுடைய ஸ்திதிங்கிறது வந்து அதில் உக்காந்துட்டு அது எடுக்கவே எடுக்கவே படலை அதனால பிரதிஷ்டியை பவதி அதனால அந்த அம்புகளுக்கு சாயகானாம் பிரதிஷ்டியை நபதி அந்த சாயகங்களுக்கு சந்தோஷங்கிறது இருக்காது ஏன் அப்படின்னா பல பல யோகம் அவாப்பிய அவைகள் நன்றாக தீட்டப்பட்ட பொழுதிலும் அநியோகேன உபயோகப்படாத காரண உபயோகப்படுத்தப்படாத காரணத்தினால் விலட்சதாகத்தானாம் லட்சியத்தை நோக்கி அவைகள் ஏய எய்யப்படாத காரணத்தினு காரணத்தினாலும் சுச்சா இவ ரொம்ப துக்கத்தினால் அதோமுகானாம் சாயகானாம் கீழ் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கின்ற அந்த அம்புகளினுடைய ஸ்திதி நிஜ தூணி சயன விரதம் தன்னுடைய தூணியிலேயே அது வந்து உட்கார்ந்துருக்கே தவிர வெளியிலே வரல அப்படி இருக்கிற அந்த சாயகானாம் பிரதிஷ்டியை நபதி அவைகளுக்கு சந்தோஷங்கிறதே வரப்போகிறது இல்லை இப்போ இதுவே சந்திரகுப்தன் தனக்கு சொல்லிக்கணும் அப்படின்னா பல யோகம் அவாப்பிய அந்த யுத்தத்துக்கு உண்டான வெற்றி என்கிற பலனை அடைந்து எப்படி அப்படின்னா சண்டையே போடாமல் வெற்றி அடைந்து அநியோகேன வெ முதல்ல பல யோகம் அவாப்பிய வெற்றியை அடைந்து எப்படி அநியோகேன யுத்தாதோ நியோக யுத்தங்களில் ஈடுபடாமல் விலக்ஷதா நாம் அப்படிங்கிற இடத்துல விலக்ஷதா அப்படிங்கிறது இந்த இடத்துல லஜ்ஜாவத்தா ரொம்ப வந்து வெட்கத்தோட ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறான் அவன் ஷுஜா இவ அதனால் யுத்தத்தில் யுத்தம் செய்யாமல் வெற்றியை அடைந்த காரணத்தினால் அடைந்த ஒரு லஜ்ஜை அதனால சுஜா இவ ரொம்ப துக்கத்தோடு அதோ முகானாம் தலையை தொங்கி போட் தொங்க போட்டு கொண்டிருக்கின்ற மாம என்ன மாதிரி என்ன மாமங்கிறது கொடுக்கல அத்தியாகாரம் மாதிரி பண்ணிக்கணும் அத மாம எங்களுக்கு என்ன அப்படின்னா நிஜ அதாவது அங்க சாயகானாங்கிற வார்த்தையை விட்டுடணும் மாம நிஜ தூணி சயன விரதம் அப்படின்னா என்னுடைய வீட்டிலே நான் இருக்கேன் ஸ்வகிருகே நிர்வியாபார தயா அவஸ்தானம் அப்படி இருக்கின்ற எனக்கு பிரதிஷ்டியை நபதி சந்தோஷம் கொடுத்து வராது ஐ வில் நாட் பி ப்ரௌட் ஐ வில் நாட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப் இல்லையா சண்டையே போடாமல் இவனுக்கு வந்து இந்த சந்திரகுப்தனுக்கு என்ன சாணக்கியன் வந்து எல்லாத்தையும் எ சர்வ்டுட் இன் இப்போ கோல்டன் பிளாட்டர் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து ஒரு ஒரு உக்தி தான் அவனுக்கு வரும் அதனால் அவனுக்கு பெருமைங்கிறது கிடையாது இல்லையா லஜ்ஜை தானே ஸோ அதை வந்து இந்த மாதிரியும் அவன் நினச்சிக்கிறான் புரியுறதா நல்லாயிருக்கு அந்த ஸ்லோகம்

மாதிரி இது பண்ணாமே பண்ணாம எனக்கு வந்து வெற்றிங்கிறது கிடைச்சது ஸ்டில் வந்து என்ன அப்படின்னா எங்கிட்ட யார் வந்து ஒரு ஆச்சாரியங்கிறவர் யார் இருக்கார் அப்படின்னா சாணக்கியன் இருக்கார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு குறவக குருக்கள் எப்பவுமே காரிய ஜாகரூக்காக ஜாகர்த்தி அந்த அந்த குருக்கள் வந்து எப்போவுமே வந்து இதுவாக இருந்தால் அலர்ட்டாக இருந்தா என்ன மாதிரி ஸ்வபதோ அப்படி மம இவை ஸ்வபதோ அப்பி அப்படின்னா தூங்கி கொண்டு இருக்கின்ற அவர் எப்பவுமே ஒரு அலர்ட்டாக இல்லாமல் இருக்கின்ற என்ன மாதிரி ராஜா சந்திரகுப்திய இவ எஸ்ய தந்திரே எந்த எஸ்ய அப்படிங்கிறது எந்த ராஜாவினுடைய தந்திரே ராஷ்ட்ரிய விஷயமான சிந்தனையில் காரிய ஜாகரூகாக என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ வேண்டுமோ அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கின்ற குரவக ஆச்சாரியாக ஜாகிரதி எப்பவுமே வந்து ஒரு ஒரு எப்பவுமே அலர்ட்டாக இருந்தாலும் அசௌ ஏஷக பூபக விகுணீகிருத்த கார்மகோ அப்பி அவன்கிட்ட அந்த விகுணீகிருத்தம் அப்படின்னா அந்த தனுசில் அந்த குணங்கிறது அந்த இது நான் அதை வந்து அந்த மௌர்வி ஹீனம் அப்படி அந்த தனுஷானது அதில் நான் ஏற்றப்படாவிட்டாலும் அவன் வந்து எப்பவுமே சண்டைக்கு ரெடியாக இருந்தாலும் புவி இந்த பிருத்திவியில் ஜெயத்தவ்யம் அவனுக்கு சமர்த்தக ஏவ பிருத்திவியில் அவன் வெற்றி கொள்வதற்கு சத்ருக்களை அழிப்பதற்கு சத்ருக்களை அகைன்ஸ்டாக வெத்து வெற்றி கொள்வதற்கு சமர்த்தக ஏவ அப்படின்னா சக்தக ஏவ அப்படின்னு சொல்லி முடிக்கிறான் இந்த மாதிரி சாணக்கியன் இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு பாதகமும் எனக்கு இல்லைங்கிறத சொல்கிறான் இங்கே வந்து காவியலிங்க அலங்காரம் ஆமா இன்னொன்று வந்து விபாவனா சொல்லலாம் இந்த மாதிரி ராஜா வந்து ரொம்ப அலர்ட்டாக இருந்த இருக்காத போதிலும்

இங்கே அபிவாதையேன்னு உங்களுக்கு இருக்குது எனக்கு அபிவாதயத்தே அப்படின்னு இருக்கு இங்கே அவன் பிரணமத்தி இருக்கு அப்படியா சரி எந்தையே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க பிகாஸு நெட்டில் அடிக்கிறதெல்லாம் கூட துண்டிராஜாதான் ஸோ அண்டு கடைசியில் எண்டுக்கெண்டு ரெண்டு ஸ்லோகமே வந்து வேற புக்கில் இப்போ நம்பரே மாறி இருக்கு ஸோ ஐ வில் பி ஸ்டிக்கிங் ஆன் டு மை இது ஸோ தட் கதை ஒழுங்காக போகும் ம் மேலே சார் சாணக்கியன் வந்து ராட்சசன் கிட்ட போய் சொல்றான் உனக்கு வந்து சந்திரகுப்தன் நமஸ்காரம் பண்றானு துண்டி ராஜால கொடுத்துக்கார். ஊงளுதுல வந்து ராஜாவே ராட்சசன் கிட்ட போய் நான் நமஸ்காரம் பண்றேன்ன்னு சொல்றான். தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் ஒன்னு பெரிய கதையில ஒன்னு டிஃப்ரென்ஸ் வந்துடுறல. சரியா? மேலே. ராட்சசஹ விலோக்ய ஸ்வகம். அயே சந்திரகுப்தஹ. ஹ்ம். யேஷஹ. ஹ்ம். பாலேவஹி லோகேஸ்மின் சம்பாவిత மஹோதயஹ. க்ரமேன ஆரூரவான் ராஜ்யம் யூதை ஸோ வந்து சின்ன வயசுலேருந்தே இவன் வந்து என்ன அப்படின்னா பால ஏவ லோகே அஸ்மின் சம்பாவித்த சின்ன வயசுலேருந்தே இந்த அஸ்மின் லோகே சாரி இந்த சம்சாரத்தில் இந்த உலகத்தில் சம்பாவித்த மகோதயை மகோதய் எல்லா ஒரு ஒரு ராஜாவாகிறதுக்கு அனைத்து லக்ஷணமும் இருப்பவனாக பால்யத்திலேருந்து இருந் இருந்த இந்த சந்திரகுப்தனானவன் துவீப்பாக கஜ கஜத்தை போல கஜக இவ யூதேஸ்வர்யம் எப்படி வந்து ஒரு சின்ன யானையோட குட்டியானது கஜ சமூகத்துக்கு ஒரு ஆதிபத்தியம் அடையிறதோ அதே மாதிரி இந்த சந்திரகுப்த சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு லக்ஷணான்விதா அப்படி இருக்கிற இந்த சந்திரகுப்த இப்போ வந்து ராஜாவாக ஆகட்டும் அப்படின்னு இது பண்ணுறான் இவனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறோம் புரியுறதா இங்கே வந்து உங்களுக்கு வந்து உபமாலங்காரம் சரியா யூதைஸ்வர்யம் தீபகா இவ இவன் ம் இந்த இதுக்கு வந்து அதிபதியாக ஆகட்டும் சரியா இருக்கா மேலபடிங்கோ படிங்கோ உம் பிரகாஷம் ராஜன் ம் ராஜன் விஜயஸ்வ வெற்றி உண்டா உண்டாகட்டும் அப்படிங்கிறான் ராஜா ஆர்யா உம் மயேதி

சரியா அதாவது குரவ் ஆச்சாரியே அந்த ஆரியே பூஜனியே அந்த பூஜனிய பூ பூஜைக்கு உகந்தவனான அந்த சாணக்கியனும் ச ரொம்ப மரியாதைக்குரிய அந்த ராட்சசனும் ஷாட்குண்ணிய சிந்தாயாம் அந்த சந்தி விக்கிரகம் அந்த அந்த ஆறு குணங்கள் இருக்குது பாருங்கோ அதை வந்து தியான அனுத்தியானம் பண்ணின் இருக்கிற இந்த இவா ரெண்டு பேரும் ஜாகிரதி எப்பவுமே அவ வந்து அந்த ஒரு பிரயத்தனத்தில் இருக்கும்போது ஜகதாக இந்த சம்சாரத்தினுடைய கிம் எதுதான் மயா ஆர் யயாங்கிறது ஜென்ரலாக சொல்றது மயாங்கிறது சந்திரகுப்தனால் ந விஜிதம் கிடைக்கும் சந்திரகுப்தனுக்கு கிடைக்கப்படாதது இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா கிடையாது எப்படிப்பட்ட சந்திரகுப்தனுக்கு அப்படின்னா எவனிடத்தில் குருவான ஆர்யா அந்த சாணக்கியன் அப்புறம் இன்னொரு ஆரியனுங்கிறதுனால ராட்சசனை சொல்கிறான் அப்படிப்பட்டவா எப்பவுமே அந்த ஷாட்குண்ய சிந்தாயாம் எப்பவுமே அந்த ஷட்வித சந்தி விக்கிரகம் முதலிய ஆரையும் சதா சர்வகாலம் சிந்த சிந்தனம் பண்ணிட்டுருக்கிற அதாவது ராஜ்யத்தை எப்படி பரிபாலனம் பண்ணுறது அதுக்கு முக்கியமான இந்த ஆறு குணங்களை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த சாணக்கியனும் இராட்சசனும் இருப்பவனுக்கு இருப்பா இந்த இடத்துல அவளை வச்சுருக்கிற இந்த சந்திரகுப்தனால் என்னதான் அடைய முடியாது அப்படிங்கிறது ஏன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருவனால் என்னதான் அடைய எல்லாமே அடைய முடியும் புரியுது ஆஹ் இங்க வந்து உங்களுக்கு துல்லிய அலங்காரம் சொல்லியிருக்கார் இந்த ஆரிய அப்படிங்கிறது ஒன்று ராட்சசன் ஒன்று சாணக்கியன் அவள் ரெண்டு பேருக்குமே சமான தர்மம் உங்களுக்கு வந்து ஜாகிரதைங்கிறது சரியா

வந்து என்ன அதாவது நமஸ்காரம் அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கும் போது எனக்கு வந்து என்னதான் அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னோடனே தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான் ஸ்பிருஷதிமாம் பிரத்யபாவேன கௌட்டில்ய கௌட்டில்ய மாம் பிரித்தியபாவேன ஸ்பிருஷதி என்னை இந்த கௌட்டில்யிஷ்யனான சந்திரகுப்தன் என்னை பிரித்தியபாவேன ப்ரிஷதி ஸ்பிருஷதி அப்படின்னா இவனுக்கு வந்து நான் அடிமைங்கிற மாதிரி நினச்சிக்கிறானா இவன் காரியத்தை எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுப்பேன்னு ஒரு சேவகன் மாதிரி என்னை நினச்சிட்டு இருக்கானோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அவனுக்கு உடனே அடுத்த செகண்ட் என்ன அப்படின்னா அத்தவா வினையேவ ஏஷகா சந்திரகுப்தஸ்யா இல்லை இல்லை இவனுக்கு வந்து வினயங்கிறது இருக்குது அப்படிங்கிறான் வினயசியில் தாங்கிறது இவன் கிட்டே இருக்குது மச்சரஸ்துமே விபரீதம் கல்பயதி எனக்குள்ளே இருக்கிற இப்போ அந்த பொறாமை அப்படிங்கிறது என்னை வந்து விபரீதமா யோசிக்க வைக்கிறது எனக்கு வந்து நான் நினச்சதை வந்து என்னால் வந்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியல இப்போ வந்து இவன் வந்து நமஸ்காரம் பண்ணுறான் இவன் வினயத்தோட தான் இருக்கான் இருந்தாலும் என்னால் அந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ண முடியலங்கிறான் பிகாஸ் ஆஃப் மை நிலமை புரியறதா மே விபரீதம் கல்பயதி சூப்பர் வேர்டு மேலே படி ஆ சர்வதாஸ்தானே யசஸ்வி சாணக்கியா எப்பவுமே வந்து ஏதா ஒரு காரியம் நடந்ததுன்னா அது மூலமாக யஷஸ்வி யசஸ்ஸை அடையிறது யாரு அப்படின்னா அது சாணக்கியந்தான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்றான் கூதக ஏன் அப்படின்னா படி அதாவது இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரெண்டு வரியில என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு மந்திரியானவன் சுமாரான புத்தியாக இருந்தாலும் நன்றாக ஒரு நல்ல ஒரு திரவியம் திரவியம்ங்கிறது இங்கே பொருள்ங்கிறது இல்லை நல்ல ஒரு ராஜாவோ அவனுக்கு வந்து உத்தியமசீலனாக இருக்கிற ஒரு ராஜா கிடச்சானா அந்த மந்திரியானவன் யசஸ்வினி பதே பிரதிஷ்டா நியதாபவதி சரியா அவனுக்கு வந்து அந்த நல்ல ஒரு யசஸ்ஸுங்கிறது கிடைக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு புத்தி இல்லாத நல்ல ஒரு ஸ்வபாவம் இல்லாத ஒரு ராஜாவை நல்ல சுத்தனயோ அபி மந்திரி நல்ல ஒரு மந்திரி வந்து அவன் அடைஞ்சாலும் அவன் எப்படி அப்படின்னா எப்படி ஆயிடுவான் அப்படின்னா கூலஜ விரக்ஷவிருத்தியா ஷீ ஷீர்ணாஸ்ரயா அதாவது எப்படி வந்து ஒரு தீரத்தில் வந்து நதி தீரத்தில் ஒரு மரம் இருந்ததுன்னா அதனுடைய நிலைமை எப்படி அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து இது பட்டு 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 அதனுடைய அழிவு தான் ஃபாஸ்ட்டே தவிர எதுவுமே அதுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது அந்த மாதிரி இந்த இடத்துல ஃபஸ்ட்டுத்துக்கு வந்து சந்திரகுப்தனுக்கு சொல்கிறான் பட் அந்த இடத்துல மந்திரிங்கிறது ஜடாத்மனாக ரா சாணக்கியன்னு சொல்லலை சந்திரகுப்தன் வெற்றி பெறணும்னு நினைக்கிற அந்த மாதிரி ஒரு ராஜா அந்த ராஜாக்கு அப்படி நேத்துஹூ ஒரு மந்திரி சுமாராக இருந்தபொழுதிலும் வெற்றி கிடைக்கும் ஆனால் இங்கே யார் இருக்கா சாணக்கியன் இருக்கான் ஸோ உத சாணக்கியஸ் இங்கே சாணக்கியம் இருக்கிறது இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் டபுள் பலன் ராஜாவும் சூப்பர் மந்திரியும் சூப்பர் ஆனால் அதிரவியங்கிற இடத்துல மலையகேத்து சொல்கிறான் அத்ரவியம் ஏத்திய புவி சுத்த நயோபி மந்திரி ரொம்ப நல்ல நயத்தோடு இருக்கிற மந்திரியும் ஷீரணாஸ்ரய பதத்தி கூலஜ விரக்ஷவர்த்தியா எப்படி வந்து ஒரு தட்டத்தில் வந்து ஒரு ஒரு மரம் வந்து நதி தட்டத்தில் உண்டான அந்த விரக்ஷம் அந்த பாதபத்துக்கு என்ன ஒரு விவகாரம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த புவி பதத்தி அவன் விழுறான் ஷீரணாஸ்ரய புரியுறதா அதுதான் சொல்கிறான் இங்கே திரவியம் ஜிகீஷும் அதிகம்ய ஜடாத்மனோ அபி திரவ்யம் அப்படிங்கிறது இங்க வந்து சந்திரகுப்தனை சொல்றான் ஜிகீஷும் அதிகம்ய நல்ல ஜயம் அடைய வேணும்னு ஒரு முத்தியமசாலின அவனை அடைந்து ஜடாத்மனோ அப்பி ஒரு மந்திரி சுமாரான புத்தியோடு இருக்கின்ற நேத்துரு அந்த மந்திரியானவன் யசஸ்வினி பதே நியதா பிரதிஷ்டா நல்ல ஒரு யசஸை அடைகிறான் சாதாரண மந்த புத்தி இருக்கிற ஒரு மந்திரிக்கே அந்த நிலைமை அப்படின்னா இங்க வந்து சாணக்கியன் மகா புத்திசாலி ஸோ அவ ரெண்டு பேரும் சேர்ந்தா ஜெயம்ங்கிறது நிச்சயம் அத்ரவியம் தன்னுடைய ஸ்தித்திய நெக்ஸ்ட் இத சொல்லிக்கிறான் அத்ரவியம் ஏத்திய தூ விசுத்தனயோ அப்பி மந்திரி ஷீரணாசிரய பததி கூலஜ விரக்ஷவிரியா அத்ரவியம் ஏத்திய மலையகேத்து மாதிரி ஒரு ராஜாவை அடைந்த என்ன போல விஷுத்த நயோ அபி மந்திரி நல்ல நல்ல நீதி நிபுணனாக இருக்கின்ற என்ன மாதிரி மந்திரிகள் கூட ஷீரணாஷ்டய அப்படின்னா அந்த அவலம்பனம் பண்ணியிருக்கிற இறங்கிறது வேஸ்ட்டு எப்படி அது எதோட சொல்கிறார் அப்படின்னா கூலஜ வித்திருத்தியா பததி எப்படி வந்து ஒரு நதியினுடைய தீரத்தில் இருக்கிற மரம்ங்கிறது சீக்கிரம் வந்து அதுக்கு அதுக்கு வந்து அஹ் லாங்கு விட்டிங்கிறது கிடையாதோ அந்த மாதிரி இவனும் விழுந்துருவான் புரியறதா ஆமா ஆமா இங்க வந்து அலங்காரம் வந்து நிதர்சன அலங்காரம் அதாவது சதர்த்த நிதர்ஷனா அசதர்த்த நிதர்ஷனான்னு இருக்கு சதர்த்தம்ங்கிறது சோபனார்த்தே அசதர்த்தங்கிறது அசோபார்த்தே அந்த மாதிரி இருக்கின்ற டைப் ஆஃப் நிதர்ஷனா இது ஃபஸ்ட்டு ரெண்டு வரிங்கிறது சதர்த்தத்தை சொல்கிறது செகண்ட் ரெண்டு வரி வந்து அசதர்த்தத்தை சொல்கிற நிதர்சனம் சரியா மேலும் அப்ரஸ்துத பிரசம்சாவும் இருக்கு இங்கே அப்ரஸ்துதமாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு பிரஸ்துத்தமாக இதில் நமக்கு ராட்சஸனுடைய கதையும் மலையகேத்து சந்திரகுப்தன் சாணக்கியன் எல்லாரும் ஸ்புரிக்கிறான் மேலபடி அனக்கியா மாத்ய ராட்சசர் மிஷ்யதே சந்தனதாசस्य ஜீவitam அபிஷ்யதே சந்தனதாசस्य ஜீவிதம் அவு உயிரோட இருக்கனான ஆசை பட்றறியா அப்படிን கேக்குறான் ராட்சசர் ஓ விஷ்ண구ப்த குத சந்தேக ஹ கா சந்தேக ஹ எனக்கென்ன டவுட் இதுல அப்படிங்கறான் மாத்ய ராட்சசர் அக்ரிஹீத சத்ரேண भवதா அனுगृஹ்யதே வர்ஷலஹ இத்யத சந்தேக ஹ தத்யதி தத்மேவ சந்தனதாசस्य ஜீவித மிஷ்யதே அமராட்சிருஹீத்திரேணா அனுகிருத்த விஷல இத்த சந்தேக அகிருஹீதிரம்னா இங்கே சஸ்திரம்னா வெறும் ஆயுதங்கிற அர்த்தம் இல்லை சஸ்திரங்கிறது அந்த அந்த மந்திரி பதவி அதுக்கு உண்டான ஒரு சஸ்திரம் அவனுக்கு உண்டான அந்த ஒரு ஒரு பவர் அதை எடுத்துக்காமையே பவதா அனுகிரியதே விஷலகா விஷலன் ஒன்னால் அனுகிரகம் செய்யப்பட்டான் இதனால் எனக்கு ஒரு சந்தேகம் தத் எதி சத்தியமே ஜீவிதம் இஷ்யதி ததோ கிரஹியதாம் இதம் சஸ்திரம் உனக்கு வந்து இவன் வந்து உயிரோடு இருக்கணும் சந்திரதாசன் உயிரோடு இருக்கணும்னு நீ நினச்சானாக்க அப்போ வந்து நான் கொடுக்குற இந்த ஒர்க்கை எடுத்துக்கோ இந்த இந்த சஸ்திரம்ங்கிறது இங்கே இந்த இந்த பதவியை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான் புரியவம் அந்த மாதிரி இல்ல அயோக்ய அயோக்யாஹா வயம் அச விசேஷத்தொயா கிரகிதிரகணே நீ எந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அந்த சாச்சிவ்யம் அந்த சச்சிவ பதவியில நீ இருந்த இல்லையா அதில் அந்த பதவியை ரொப்பறத்துக்கு ஐ எம் நாட் ஃபிட்ங்கிறான் அயோக்கியாக பயம் வி ஆர் நாட் ஐ எம் அன்ஃபிட் வி ஆர் அன்ஃபிட் எதுக்கு அஸ்ய இந்த பதவிக்கு விசேஷத்தக மோரவர் என்ன அப்படின்னா துவயா கிரகிதசிய கிரகணே அதுக்கு முன்னாடி யார் அங்கே இருந்தா அப்படின்னா அந்த பதவியை யார் இருந்தா அப்படின்னா நீ ஒன்று நீ வகித்த பதவியில் நான் உட்காரதா ஐ எம் நாட் அட் ஆல் கேப்பபிள் தான் அப்படிங்குறான் புரியுறதா உனக்கு அப்படி இருக்கா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா அமாத்திய ராட்சச யோகியோ அகம் அயோக்ய பவான் கதம் தது நான் யோகியமானவன் நீ வந்து அயோக்கியமானவன் அப்படின்னா ஐ எம் ஃபிட் டு திஸ் ஜாப் யூஆர் அன்பிட் அப்படின்னு சொல்கிறது சொல்றது எப்படி எப்படி அந்த மாதிரி நீ சொல்ல முடியும் அப்படிங்கிறான் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு பிரமாணம் இருக்கணுமோ ஆ

பஷ்ய இவைகளைப் பாரு எதை பார் அப்படின்னா கஜானு பஷ்ய இந்த கஜங்களை பாரு இந்த கஜங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா பரிகல்பனா வியதிகர புரோச்சூன வம்சான் கஜானு அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்றை மாதிரி ஒரு மகாத்மியாத்து தவ உன்னுடைய மகிமையினால ஆர் உன்னுடைய பவர்னால் எப்படிப்பட்ட மகிமை ஒன்று உன்னோடது அப்படின்னா மதிமத்து நல்ல புத்தியோடு இருக்கின்ற திருப்த அரிதர்ப எதிரிகள் திமிரு பிடிச்ச எதிரிகளனுடைய தர்ப்பத்தை அடைக்கக்கூடிய அதாவது பேர்த்தெடுக்கக்கூடிய சிதகை பேர்த்தெடுக்கக்கூடிய ஒன்ன மாதிரி தவ மஹா மகாத்மியா அது ஒன்னுடைய மகா மகிமையினால் எங்களுடைய சேனங்கிறது என்ன ஆச்சு அப்படின்னா இவைகளில் இருக்கிற அந்த குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் அதாவது குதிரைகள் சதாசர்வகாலம் அவைகளுக்கு வந்து அந்த சவாரி பண்ணுறதுக்கு மேலே உட்கார மேலே போட்டுக்கிற அந்த சீட்டும் எடுக்கப்படலை அப்புறம் கவிக்கங்கள் கவிக்கம்னா அந்த பிரைடல் அவைகளும் எடுக்கப்படலை அதனுடைய வாய்களிலிருந்து அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அவைகள் ஆல்வேஸ் ரெடி ஃபார் த வார் ஏன்னா எங்களுக்கு எதிரி யாருன்னா ராட்சசன் புரியுறதா அவைகள் ஸ்நானத்துக்கும் ஆகாரத்துக்கும் விகாரத்துக்கும் பானத்துக்கும் சயனத்துக்கும் ஸ்வேச்சா முகைஹி ஸ்வேச்சா சுகைஹி வர்ஜிதானு மேலும் என்ன அப்படின்னா அந்த அதாவது இந்த வர்ஜிதானுங்கிறது இந்த கஜானுக்கு போகிறது இந்த கஜங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா யாரோட இருக்கு அப்படின்னா அஸ்வைகி சார்தம் அஸ்வங்களோடு இருக்கின்ற இந்த கஜங்களை பாரு அப்படின்னு சொல்றான் அதான் மெயின் சென்டென்ஸ் அஸ்வைஹி சார்த்தம் ஏதானு கஜானு பஷ்ய அப்படின்னு சொல்கிறான் சாணக்கியன் அந்த அஸ்வங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அஜஸ்ர தத்த கவி கைகி க்ஷாஹி அஜஸ்ரம் அப்படின்னா கேப்பு விடாம இடைவிடாமல் தத்த கவிக்கைகி அவைகளுக்கு அந்த வாயில் வந்து அந்த லோகம் கொடுப்பால அவைகளை வச்சுட்டு இருக்கிற ரொம்ப க்ஷீணமாக ஆகப்பட்டவும் அசூன்யாசனைகி அப்படின்னா அவைகள் மேல வந்து யாரும் உட்காராமல் இல்லை சூன்யாசனம்ங்கிறது கிடையாது தான் ரிக்தம் அசூன்யாசனம்னா அவைகள் மேலே யாரா சவாரி பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னா சதா சர்வ அந்த இவா வந்து அது பேர் என்ன அந்த சோல்ஜர்ஸ் வந்து அது மேலே இருக்கிறதுனால கஷாமைகி ரொம்ப கிருஷமாக்கப்பட்ட அந்த அஸ்வைகி சார்த்தம் மேலும் அந்த அஸ்வைகி எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்நான ஆஹார விகார பான சயன ஸ்வேச்சா சுகைஹி வர்ஜிதான் கஜான் அது வந்து இந்த தன்னுடைய தான் குளிக்கிற டைமும் ஆகார டைமும் விஹாரங்கிறது சஞ்சாரம் பண்ணுறது பானம் தண்ணி குடிக்கிறது சயனம் தூக்கம் ஸ்வேச்சா சுகைகி அவைகளினுடைய இதில் ஸ்வேச்சா சுகம்னா அவைகளுக்கு இயல்பாக அடைய வேண்டிய ஒரு சுகம் இயல்பாக அவைகளுக்கு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அவைகளினால் வர்ஜிதான் அப்படி இருக்கின்ற கஜானு பஷ்ய அந்த கஜங்கள் மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா ஏதானு கஜானு பஷ்ய கரி பரிகல்பனா வியதிகர புரோச்சூன வம்சானு பரிகல்பனா அப்படின்னா எப்பவுமே இட்ஸ் ரெடி ஃபார் த பேட்டில் அப்படி இருக்கின்ற வியதிகரம் அப்படின்னா காண்டாக்டுன்னு அர்த்தம் அந்த அந்த யுத்தத்துக்கு தயாராகும் தன்மையில் எப்பொழுதும் ஈடுபாடோடு இருக்கின்ற அதனால் அந்த வியதிகரேன அப்படி இருக்கின்ற தன்மையினால் புரோச்சூன வம்சானு கஜானு அவைகள் புரோச்சூனம்னா அவளுடைய மேல் பாகம் வந்து வீங்கியிருக்கு அது அவைகள் மேலே ஏதா ஒன்று போட்டு உட்காந்துருக்கா ஏதோ அவைகள் சதா சர்வகாலம் ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டு காரணத்தினால் அந்த அப்படி இருக்கின்ற அந்த கஜங்களை பஷ்ய அந்த மாதிரி ஒரு மகிமையோடு இருக்கின்ற மேலும் என்ன அப்படின்னா ரொம்ப திருத்தத்தோடு இருக்கின்ற அந்த அரியினுடைய அரேகே தர்பச்சிதக எதிரியினுடைய தர்ப்பம் அந்த திமுறை உடைக்கக்கூடிய தவ ஆ உன்னுடைய பிரபாவாத்து அந்த அப்படிப்பட்ட ஒரு புருஷன் நீ இருக்கிறதுனால தான் என்னுடைய சைன்யம் வந்து சதாசர்வ காலம் ரெடியாக இருக்குது ஃபைட்டுக்கு இல்லைனா நான் மாட்டு லகானத்தை அவுட்டு விட்டுட்டு என்னோடய குதிரைகள் ஃப்ரீயாக இருக்கும் என்னோடய யானைகள் ஃப்ரீயாக இருக்கும் என்னுடைய சோல்ஜர்ஸ் ஃப்ரீயாக இருப்பா நான் அப்படி இருக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த யோகியதா அதனால் துவம் அயோக்கிய இது மாவத அதுதான் இங்க விஷயம் புரியுது உங்களுக்கு இப்போ அதனால தான் இந்த ஸ்லோகத்தை போட்டார் இந்த கஜங்களை பாரு அப்படின்னா எப்படிப்பட்ட கஜங்கள் அஸ்வைகி சார்த்தம் கஜான் பட்சிய அஸ்வங்களோடு கூட இருக்கின்ற இந்த கஜங்களை பாரு அப்படின்னா அந்த அஸ்வங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சதா சர்வகாலம் அந்த பிரைடலோடையும் அவைகள் வந்து அசூன்யாசனம் அதனாலேயே க்ஷீணம் ரொம்ப வீக் ஷாமைகி ரொம்ப வீக்காக போயிட்டு இருக்கிற அந்த குதிரைகளை அப்படிப்பட்ட குதிரைகள் என்ன அந்த யாரோட இருக்கு அப்படிப்பட்ட குதிரைகளோடு இருக்கின்ற இந்த கஜங்களை பாருங்கிறார் மேலும் அவைகள் என்ன அவைகள் ஸ்நானம் ஆகாரம் விகாரம் பானம் சயனம் எதுலையுமே அந்த ஸ்வேச்சா சுகத்தில் ஈடுபட முடியாத கஜங்களை பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவைகளுடைய நித்திய காரியத்தை பண்ணுறதுக்கு கூட நாங்கள் விடுறதில்ல பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் அலர்ட் ஏன்னா எங்களோட எதிரி யார் அப்படிப்பட்ட ஒரு எதிரியை வச்சுட்டுருக்கிற நாங்கள் தூங்கிட்டு இருக்க முடியாது வி ஹாவ் டு பி ஆல்வேஸ் அலர்ட் ஸோ அப்படிப்பட்ட எதிரியை வச்சுட்டுருக்கிற நாங்கள் அப்படின்னா எங்கள் எதிரி வந்து என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல் அந்த எதிரி யார் நீ அப்போ உனக்கு வந்து அயோக்கியதான்னு நீ சொன்னேன்னா என்ன அர்த்தம் யோகியதா தானே அப்படிங்கிறான் புரியுறதா இங்கே வந்து அஸ்வம் அஸ்தி இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் தர்மத்தை குறிக்கிறார் அதனால் இங்கேயும் துல்லிய யோகிதா தான் உங்களுக்கு சரியா மேலே

கம்ப்ளீட்டாக வந்து சந்திரகுப்தனை அப்ரூவ் பண்ணிவிட்டு நான் வந்து திருப்பியும் வந்து நந்த சாம்ராஜ்யத்தை வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்போ வந்து அப்படிப்பட்ட எதிரிக்கே இப்போ நான் வந்து பிரித்தியனாக போகிறேன் மேலும் வந்து அந்த அந்த குலங்கிற ஒரு துருமங்கிறது என்னால் வளர்க்கப்பட்டது அதுவே இப்போ சின்னமாக போயிட்டு இப்போ வந்து நான் சஸ்திரம் வந்து எதுக்காக ஏந்தணும் அப்படின்னா சஸ்திரம் எழுந்து ஏ ஒரு வியாபாரத்தில் நான் எதுக்கு ஈடுபடணும் அப்படின்னா மித்திர சரீர ரஷண கிருத்தே மித்திரனுடைய சரீரத்தை காப்பாற்றுறதுக்கோசரம் கடைசியில் என்ன சென்டென்ஸ் அப்படின்னா காரியானாம் கதையாக விதேரப்பி ந யாந்தி ஆக்ஞாகரத்துவம் சிராது காரியங்களினுடைய கதி அப்படிங்கிறது இருக்கு பாருங்கோ ஒத்தருக்கு வந்து அந்த பாக்யம்ங்கிறது நடக்கிறது அப்படின்னா அது வந்து பியாண்ட் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் பிரம்மா விதிக்கு கூட விதியை தாண்டி அந்த பிரம்மாவினுடைய லிமிட்டை தாண்டி ஒத்தனுக்கு வந்து விதிவசம்ங்கிறது ஒத்தனுடைய வாழ்க்கையில விளையாடுங்கிறது அர்த்தம் புரியுதா அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் நந்த ஸ்னேக குணாக ஸ்பிருஷந்தி ஹிருதயம் பிரித்தியோஸ்மி தத் வித்விஷாம் நான் வந்து எனக்கு வந்து நந்த ஸ்னேக குணாகா ஹிருதயம் ஸ்பிருஷந்தி எனக்கு வந்து என்னுடைய நந்தன் கிட்ட வை வைக்கப்பட்ட அந்த ஸ்னேகம் குணங்கிறது என்னை வந்து என்னோட ஹிருதயத்தை பந்தனம் பண்ணுறது ஆனாலும் தத் வித்விஷாம் இப்போ நான் வந்து யாருக்கு வந்து தத்து அப்படின்னா ததாபி இந்த மாதிரி இருந்த பொழுதிலும் தத் வித்விஷாம் தத் வித்விஷாம் அப்படிங்கிறது அந்த நந்தனுடைய சத்ருனாம் பிரத்யகா அஸ்மி நான் இருக்கேன் மேலும் என்ன ஏ துருமாகா எந்த மலையகேத்து முதலிய முதலியவர்கள் என்னுடைய இதனால் என்னோட என்னுடைய ஒரு அரைவணைப் அரவணைப்பினால் வளர்க்கப்பட்டார்களோ ஏ சித்தாகா த்ருமாக ஏ துருமாக அப்படிங்கிறது எந்த மலையகேத்வாதையாக ஸ்வயமேவ் விருத்தியை அடை வச்சேனோ அப்படிப்பட்டவா என்ன அப்படின்னா இப்போ வந்து சின்னாகா அவர்களே இப்போ வந்து அவர்களுக்கு வந்து ஒரு நாசம் அடைஞ்சுட்டாவா சஸ்திரம் மித்திர ரக் மித்ரட்சண ரித்ரஷரீரக்ஷணக்கிருத்தே வியாபாரணியம் மயா மேலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மயா மித்ரக்ஷணக்கிருத்தே வியாபாரணியம் என்னோட என்னுடைய மித்ரான சந்தனதாசனை உயிரோடு காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து சஸ்திரத்தை வந்து எடுத்துக்கணும் மேலும் என்ன அப்படின்னா காரியாணாம் கத்தைய விதேகே அப்படி ஆலோசனா கோச்சரம் நயாந்தி இங்கே வந்து காரியானாம் கதையாக விதேர விதேரப்பி ஆக்ஞாகரத்துவம் நயாந்தி ஸோ காரியத்து க காரியங்கிறது என்ன அப்படின்னா அந்த விதியினுடைய விளையாட்டு அப்படிங்கிறது என்ன விதேகே அந்த பிரம்மா பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் ஈவன் த இது ஒருத்தருக்கு நடக்கணும்னு ஒன்று இருந்ததுன்னா அது யாராலையும் தடுக்க முடியாது அதுதான் இங்கே சொல்லி வருத்தப்படுறோம் அர்த்தாந்திரநியாசம் அலங்காரம் இங்கே கடைசி வரி அதுக்கப்புறம் விஷமாலங்காரமும் சொல்கிறான் இஷ்டார்த்தத்தை குறித்து போகிறோம் ஆனால் அனிஷ்டார்த்த அவாப்தி சரியா அவன் வந்து இவனை அழிக்கணும்னு போகிற ஒரு விஷயம் அவ தான் அவனுக்கு இஷ்டார்த்தம் அனிஷ்டார்த்தம் அவனுக்கு என்ன அப்படின்னா அவன் ஹீ நெவர் வாண்டட் டு பி த மினிஸ்டர் ஆஃப் சந்திரகுப்தா ஆனால் அந்த அனிஷ்டார்த்த பிராப்தி ஹீ இஸ் ஃபோர்ஸ் டு டேக் இட் டு ப்ரொடெக்ட் இஸ் த லைஃப் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்

சொல்லுங்க அப்படிங்கிறது இங்க சாணக்கியனுடைய பிரசாதம் உங்களுடைய அந்த பிரசாதம் தான் சந்திரகுப்தேன அனுபூவியத்தை நீங்கதான் இது அத்தனையும் இது பிளான் பண்ணி கொண்டு வந்தீங்க உங்களுடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாம் அமைஞ்சிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றான் மேல

இப்போ வந்து அந்த புருஷன் உள்ளவரா ஜெயத்து ஆர்ய ஏஷகலு பத்ரபட்ட பாகுராயண பிரமுகைகி சம்யமித்த கரச்சரணக மலையகேது பிரதிகார பூமியும் உபஸ்தாபித்தக ஸோ அங்கே வந்து என்ன நடந்தது சீனு அந்த மலையகேத்துவை இவ்வாழாம் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டா அவனை வந்து ஆழ்சிண்டு இந்த பிரதிகார பூமியில் வைக்கப்பட்டான் மலையகேத்து இதம் ஸ்ருத்வா ஆரிய பிரமாணம் அப்படின்னா இதை கேட்டுட்டும் நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறளோ அக்கார்டிங்லி நடத்தான் அடுத்தது வந்து அந்த ஆரிய பிரசாதன் சொல்கிறான் இல்லையா அது வந்து அடுத்த அங்கம் லப்தத்தை ஸ்திரீகரணம் அதாவது அவன் ராட்சசன் அக்செப்ட் பண்ணினுட்டான் அது அக்செப்ட் பண்ணதுனுடைய அத்தனை எஃபோர்ட்டும் உங்களோடது தான் அப்படின்னு சொல்லி அது வந்து ஸ்திரீகரணம் பண்ணுறான் கிருத்தீர் நாம அங்கம் அப்புறம் ஓகே அடுத்தது படி சாணக்கியன் பத்ரா நிவேதாம் அமாத்திய ராட்சசாய் இதானியும் ஜானித்தேன் ஆ ஸோ பத்ரா நீ வந்து அமாத்திய ராட்சசன் கிட்ட சொல்லு சோயம் இதானிம் ஜானிதே அவருக்கு தெரியும் வாட் டு டூ அப்படின்னு ஏன்னா இவர் அவர் இப்போ சச்சிவ பதவியை எடுத்துட்டாரோனோ அவரோட அவரை கன்சல்ட் பண்ணுங்கிறோம் புரியுறதா ஸோ பத்ர நிவேத்தியதாங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இஷ்டகாரிய தர்ஷனம் பூர்வபாவம்னு ஒரு அங்கம் இதுவும் வந்து நிர்வகண சந்தியோடது அதாவது இஷ்டகாரிய தர்ஷன்கிறது என்ன அவன் சாச்சிவ்யம்ங்கிறது எடுத்துண்டாச்சு ராட்சசன் அதுதான் இவனுடைய காரியம் இஷ்டகாரியம் இல்லையா அது நடந்து அதான் மேலே ஸ்வகத்தம் முகரீ என்ன என்னை தாசபாவத்தில் போட்டுட்டு அவனுடைய பிரத்தியனா என்னை ஆக்கினதுக்கப்புறம் என்கிட்டயே வந்து சஜஷன் கேட்கறான் முதல்ல வந்து தாசனாக ஆக்கியாச்சு தாசீகிருத்திய இதானியம் இப்பொழுது என்ன பண்ணுறான் அப்படின்னா சந்திரகுப்தனுக்கு நிவேதனம் பண்ணுற மாதிரி என்ன சந்திரகுப்தனுக்கு காரியம் பண்ணுற மாதிரி என்னை வந்து ஈடுபடுத்தி வச்சுட்டான் இந்த கௌட்டில்யன் புரியுறதா முகரிகரோத்திங்கிறது விஜயாபனாய் முகரிகரோதி அதில் அந்த ஒரு இதில் வாக்கில் ஈடுபடுற மாதிரி என்னை வச்சுட்டான் இந்த சாணக்கியன் காகதிஹி அப்படிங்கிறான் என்ன ஒரு நிலம் எனக்கு அப்படின்னு ராஜன் சந்திரகுப்தே யா வயம் மலையகேதம் கஞ்சித் காலம் உஷிதாக தத்

ಅಮರಾಕ್ಷಸೇನ ವಿಜ್ಞಾಪ ದೇವಶ್ಚಂದ್ರಗುಪ್ತ ಪ್ರಯತ್ ಮಲಯಕೇತವೆ ಪಿತ್ರಿಯಮೇ ವಿಷಯ ವಿಷಯ ಅತ ಗುಂ ಸಹ ಅನೇನ பிரதிஷ்டிதே சின்ன ஆகந்தவியம் ஸோ வந்து அந்த புருஷனை பற்றி பார்த்துட்டு கூப்பிடுறான் பத்ர அஸ்மத் வச்சனாது உச்சியந்தான் பத்ரபட்ட பிரமுகாக என்னுடைய வார்த்தைகளை அந்த பத்ரபட்ட முதலியவர்களுக்கு சொல்லு என்ன அப்படின்னா அமாத்திய ராட்சசேன தேவக சந்திரகுப்தா விஜாபித அமாத்திய ராட்சஸனால் இந்த ஜெயவனான சந்திரகுப்தவன் வாஸ் ரெக்வஸ்டட் பை ராட்சசன் என்ன அதனால் பிரயச்சதி மலையகேதவே பித்திரியமேவ விஷயம் அதனால் மலையகேத்து இஸ் கிவன் பீன் கிவன் த அவனுடைய பெட்டானல் சொத்து அவன் அப்பாவுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை சந்திரகுப்தனானவன் ஆன் த ரெக் ஆன் த ரெக்வஸ்ட் ஆஃப் ராக்சசன் கொடுக்குறான் அப்படிங்கிறத சொல் புரியா புரியிறதா மேலும் வந்து அத கச்சந்தூ பவந்த சக அனேன நீங்கள் எல்லாரும் அனேன அந் அந்த மலையகேத்துனா சக கச்சந்தூ போங்கோ போயிட்டு என்ன பண்ணணும் பிரதிஷ்டிதேச்ச அஸ்மின் புனக ஆகந்தவியம் இது அவனை வந்து அங்கே நல்ல அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு வந்த ராஜ்யத்தில் அதுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் திரும்பி வரணும் அப்படின்னு நான் சொன்னதாக போய் சொல் அப்படிங்கிறான் புரியுறதா இதனால் வந்து மலையத்துக்கு வந்து என்ன வந்து இண்டிகேட்டட் அப்படின்னா ராட்சசனுக்கும் சந்திரகுப்தனுக்கும் அலையன்ஸ் வந்து கொடுத்தோங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவன் அதுக்கோசரம் தான் இந்த மெசேஜ் கிச்ச அமத்திய ராட்சசேன விஜாபிதா இது வச்சனம் ஸ்வயம் ததா அப அபகிருத்தேனாபி அப்படி இராட்சசேன ஸ்வஸ்மின் ஏவம் உபகிருத்தம் இது ராட்சச சௌஜன்யம் மலையகேத்துனா ஞாத்தவியம் அது வேற நீ வந்து ராட்சசனுக்கு அந்த மாதிரி ஒரு அபகாரம் பண்ண அவனை வந்து நீ அப்படி வந்து வாண்டா அப்படின்னு தூக்கி எரிஞ்ச அந்த மலையகேத்து நம்பாம போன அந்த ராட்சஸனால உனக்கு நல்லதானது செய்ய வேண்டும் அதுவும் வந்து மலையக்கேத்துனா ஞாத்தவியம் புரியுறதா அதுவும் மலையகேத்து தெரிஞ்சுக்கணும்

வினா வினானி கிரிதம் சர்வமோ அத்தவா அமாத்திய ராட்சசே நேத்தரி என்ன அப்படின்னா நில் அப்புறம் சக்தவியோ துர்கபாலா விஜயபாலக இன்னும் துர்கபாலன் விஜயபாலனுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா அமாத்திய ராட்சச லாபேன சுப்ரீத்த அமாத்திய ராட்சஸனை அல அடைஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமடைந்த சந்திரகுப்தனானவன் சமாக்ஞாபயதி ஆர்டர் பண்றான் என்ன யஹ ஏஷ ஸ்ரேஷ்டி சந்தனதாச இந்த சிரேஷ்டியான சந்தனதாசனானவன் ச அவன் பத்திவியம் சர்வநகர சிரேஷ்டி பதம் ஆரோப்பியதாம் இது இந்த பூமியில் அவன் வந்து பெஸ்ட் அமோங் த மர்ச்சன்ஸாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்புறம் அவிஜ வினா ஹஸ்தி அஸ்வம் கிரியதாம் அதாவது எல்லா அந்த விஹாரம் பண்ணுற அந்த அஸ்வங்க அஸ்வங்கள் எல்லாத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம் ஒன்லி அந்த கிரியதாம் சர்வ மோக்ஷ அந்த போர்க்களத்துக்கு வேணுங்கிற அந்த குதிரைகள் யானைகளை தவிர மற்ற எல்லாத்தையும் ரிலீஸ் முதல்ல சொல்றோம் அதுக்கப்புறம் அத்தவா அமாத்திய கிம் ஹஸ்தி அஷ்வேன பிரயோஜனம் மேலும் அமாத்திய ராக்ஸன் வந்து அமா ராட்சசனானவன் அமாத்தியனா இருக்கிற ஒரு நாட்டுல சும்மா வந்து ஹஸ்தி அஸ்வத்தை கட்டுப்படுத்தின்னு என்ன பண்ண போறோம் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுங்கிறோம் எல்லா ரிலீஸ் அந்த வாகனஹஸ்திம் சர்வபந்தனம் முச்சியதாம் அந்த வாகனத்து அந்த அஸ்வகஜவு இருக்கு பாருங்கோ அவளோடு கூட எல்லா ஹஸ்தி அஸ்வம் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடு பூர்ண பிரதி பூர்ண பிரதிஜேனமயா கேவலம் பத்தியத்தே ஷிகா பட் அவைகளுக்கு ரிலீஸு எனக்கு பந்தனம் எதுக்கு என்னுடைய ஷிகைக்கு ஏன்னா நான் முன்னாடி பிரதிஜை பண்ணேனோ அது இப்போ முடிஞ்சுடுத்தோ அதனால் என்னுடைய ஷிகை ஷிகைக்கு நான் பந்தனம் பண்ணுறேன் அந்த குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் ரிலீஸு வாகன வாகன ஹஸ்திபிய சக அப்படின்னு இங்கே இருக்குது ஓ வினான்னு இருக்கா உங்களுக்கு இங்கே வந்து வாகன வினா வாகன ஹஸ்திப்போ முச்சியதாம் சர்வபந்தனம்ங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த வாகனத்துக்கு யூஸ் வாகனத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த ஹஸ்தி அஸ்வம் அவைகளை தவிர மற்ற எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி யாரெல்லாம் ஜெயில் கைதிகளோ எல்லோரையும் பி ரிலீஸ்டு அந்த மாதிரி நான் அவைகளுக்கெல்லாம் எனக்கு வந்து பூர்ண மயா கேவலம் ஷிகா ஏற்கனவே பிரதிஜ்ன பண்ண என்னால் இப்போ வந்து ஷிகாங்கிறது கட்டப்படுறது அங்கே போயிடுறான் மேல சாணக்கிய ராட்சசா பிரியமூபகம் ஆ ஸோ போராஜன் சந்திரகுப்த போ அமாத்திய ராட்சஸ உச்சதாம் கிம்வாம் பூயாக கரோம் அதாவது இந்த ஹோல் டிராமாலே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் சாணக்கியா இஸ் அட்ரஸிங் சந்திரகுப்தா இஸ் ராஜன் இது வரைக்கும் தான் போன பேஜ் வரைக்கும் இல்லையா இதுதான் ஃபஸ்ட்டு இடம் அவர் வந்து ராஜன்னு ஒரு சம்போதனம் போட்டு கூப்பிடுறார் போ ராஜன் சந்திரகுப்த போ அமாத்திய ராட்சஸ உங்கள் ரெண்டு பேருக்கும் கிம் கிம்வாம்

ஸ்திரீகரண அத்தியவசாயத்து விஷல சப்தம் அபகாய ராஜன் இது சம்போதம் இது வரைக்கும் ராஜலக்ஷ்மிங்கிறது ஸ்திரீ ஸ்திரமா இல்லை அவன்கிட்ட அதனால அவனுக்கு விஷலன்னு கூப்பிட்டு இருந்தார் இப்போ வந்து அதை வந்து போயாச்சு ஸ்திரீகரணம்ங்கிற ஒரு எண்ணம் ஆயிடுத்துங்கிறது ஜானகி எனக்கு வந்துருது தான் ராஜா இதில் முன்னாடி வந்து அஹ் ததப்பிரவிஷதி முக்தாம் ஷிகாம்பராமரிஷன்னு இது முகசந்தௌ ஆக்ஷிப்தசிய பீஜஸ்ய ஏவம் மயா நிர்வகணம் கிருத்தம் இத்தியாக தீர்ண பிரதிஜா பிரதிஜ்நேன மயா கேவலம் பத்தியதே ஷிகா இது புரியுறதா முதல் அங்கத்தில் அந்த ஷிகையை வந்து இது பண்ணிட்டு வரேன் யார் இன்னும் முடியலை அந்த முகசந்தி அங்கே ஆரம்பித்தது அதை வந்து இங்கே நிர்வாக சந்தியில் முடித்தாச்சு தீர்ண அவர் தன்னுடைய பிரதிஜையை முடித்து அந்த ஷிகையை வந்து கட்டின்டாச்சு அது முன்னாடி இவையோஹோ உங்கள் ரெண்டு பேருக்கும் இன்னும் என்னது பூயாக பிரியம் கரோமின்னு முன்னாடி கேட்குறாரு இல்லையா அதை வந்து என்ன அப்படின்னா மலையக்கேத்து நிகரகம் பண்ணி ராட்சசனை பிடிச்சி சந்திரகுப்தனுக்கு நல்லது செஞ்சாச்சு அப்புறம் மலையக்கேத்துக்கு வந்து உயிர் பிச்சை கொடுத்து அவனை அவனுக்கு ஒரு ராஜ்யத்தையும் கொடுத்து அங்கே பிரதிஷ்டாபன ரூபம் பண்ணியாச்சு சந்தனதாசனுக்கு மோச்சனங்கிற இது பண்ணி அவனை வந்து அமோங் த பெஸ்ட் மர்ச்சன்ட்டுன்னு ஆயாச்சு இதனால் ராட்சசனுக்கு மகத் பிரியம் அனுஷ் அனுஷ்டிதம் இதோட அதோபி அதிகம் யுவையோ பிரிம் பிரியம் கிம் கரோமி இது கிம் வா பூய இது புரியுறதா மேலே ம் ததாபி பரத வாக்கியம் இந்த இதம் அஸ்து இதான் பரத வாக்கியம் இதங்கிறது சுபசம்சனம் பிரசஸ்திர் நாம நிர்வகண சந்தேகே உத்தமம் அங்கம் இதான் கடைசி சரியா என்ன பரத வாக்கியம் பரத வாக்கியங்கிறது கடைசி வாக்கியம் ஆஃப் எ நாடகம் அது வந்து நாட்டியத்துக்கு நாட்டியம் நாட்டகம் அதுக்கு அதுக்கு பிதாவான பரதருக்கு பரதமுனிக்கு வந்து ஒரு சால்யூட்டேஷன் மாதிரி அது அண்ட் த ட்ராமா ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் வித் இன்வொகேஷன் அண்ட் ரெண்டு வித் மங்கள ஸ்லோகம் புரியுறதா அதனால இங்க இதை சொல்றார் மேலே படி ராட்சச திதூராக்கியம் வாராகின் ஆத்மயோனே தனும் அவன விதவும் ಆಸ್ಥಿತ ಅನುರೂಪಂತಕೋಟಿ ಪ್ರಲಯ ಪರಿಗತ ಶಿಶ್ರಿ ಉದ್ವಿಜ್ಯಮಾನ ಛೈ ಉದ್ವಿಜ್ಯುಜಯುಗಮ ಸಂಶ್ರಿ ರಾಜೂರ್ತೆ ಸಹ ಶ್ರೀಮತ್ ಬಂಧು ಭೃತ್ಯ இந்த ஸ்லோகத்தை வந்து நாலா நாளா பிடிச்சுக்கோங்க அனுரூபாம் எஸ்ய பிராக்தந்த கோட்டிம் பிரலய பரிகா சிஸ்ரீயே பூததாத்ரி இது ஒண்ணு ம்ளேச்சை உத்விஜியமான ரெண்டு புஜயுகம் அதுன அதுனயுகம் சம்சிரிதராஜமூர்த்தே மூணு சீமத்து பந்துபிச்சிரம் அவது மகீம் பார்த்திவா சந்திரகு அதாவது பார்த்திவனச்சிர மகீம் தன்னுடைய ஸ்ரீமத் பந்து பிரத்யக தன்னுடைய சொத்து மொத்தம் தன்னுடைய உறவு தன்னுடைய பிரத்தியர்களோடு கூட இந்த மகீம் அவத் சிரம் அவத்து பலகாலம் ஆளட்டும் அப்படிங்கிறது சொல்லி முடிக்கிறார் இப்படிப்பட்ட அந்த மகிம் அப்படிங்கிறது தான் அந்த பூததாத்ரி சரியா அந்த அந்த பூதானாம் பிராணிகளுடைய தாத்ரினா ஜனனி ஸோ பூததாத்ரிங்கிறது பிருத்திவி அந்த பிருத்திவியானவள் யார் யார் கையிலேருந்து வந்திருக்கா அப்படின்னா வாராகிம் ஆத்மயோனேஹே தனும் அவனவிதௌ ஆஸ்தி திய அனுரூபாம் எஸ்ய பிராக்தந்த பிரலய பரிகதா ஷிஸ்ரீயே பூததாத்ரி பூததாத்ரி அந்த பிருத்திவியானவள் என்ன அப்படின்னா இவா கிட்ட இருந்தா இவா இவா கிட்ட ஒரு முதல்ல இருந்தா எங்க அப்படின்னா பூததாத்ரி ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பிரளயகாலத்தில் அந்த பூமிங்கிறவள் இந்த வாராஹீம் இந்த வாராக அவதாரம் அந்த வாராஹீம் ஷௌக்கரீம் அந்த தனுவை வெச்சின்றிருக்கிற ஆஸ்திதமயோனேகே அந்த ஸ்வயம்பூவான அந்த விஷ்ணுவினுடைய தந்த கோட்டீம் சிஷ்ரியே அந்த தந்த கோட்டி அவருடைய தசநாகரத்தில் அவ ஆஸ்ரித்தாளா இருந்தா யாரு இந்த பூததாத்ரி பூததாத்ரி சிஷ்ரியே பூததாத்ரி ஆனவள் இருந்தாள் எங்க யார்கிட்ட அப்படின்னா எப்போ அப்படின்னா பிரளய பரிகதா பிரளய காலத்துல கல்பத்தினுடைய கஷேனை அதனால் அபிபூதா அபிபூதா அப்படி இருக்கின்ற அந்த பூததாத்ரி அந்த பிருத்திவியானவள் சிஸ்ரீயே ஆசிரியத்தை அடைந்தாள் எப்பொழுது பிராக்கு முன்னாடி எப்போ கல்பாதவ் அந்த டைமில் பலாம் அனுரூபாம் வாராஹீம் தனு அதாவது அத் ரொம்ப அத்தனு பலாம் நல்ல ஒரு பிரச்சரு பிரச்சுர பலவதி அப்படி இருக்கின்ற அனுரூபாம் யோகியாம் வாராகி அந்த வாராகியை அந்த தனு அந்த சரீரத்தை ஆஸ்திதஸ்திய அந்த வாராகத்தினுடைய சரீரத்தை வைத்து கொண்டு இருக்கின்ற ஆத்மயோனேயே அந்த விஷ்ணுவினுடைய தந்த கோட்டீம் தன் தசநாகிரத்தை சிஸ்ரேயே ஆஸ்ரிதாளா யார் இருந்தால் பூததாத்ரி ஸோ அந்த வாராஹீம் அந்த வாராஹீம்க்கு தான் இது எல்லாமே அப்ஜெக்டிவ் எது அதனுபலாம் அனுரூபாம் வாராஹீம் தனும் சரீரத்தை யார் ஆஸ்தி தஸ்திய ஆஷ அதை வச்சுட்டு இருக்கிற யாரு இந்த விஷ்ணு ஆத்மயோனேஹே அவருடைய தந்த கோட்டியும் தசனாகிராம் சிஸ்ரீயே யாரு இந்த பூததாத்ரி எப்போ பிராக்கு எப்போ பிரளய பிரளய பரிகதா அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த டைமில் அந்த பூததாத்ரி விஷ்ணுவினுடைய தந்த பாகத்தில் இருந்தா அங்கே அங்கே காப்பாற்றப்பட்டா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மிலேச்சைகி உத்விஜ்யமானா அதுக்கப்புறம் அவள் வந்து யாரால பீடியமானா அப்படின்னா மிலேச்சி அப்படின்னா யவனர்களால் துஷ்டராஜாக்களால் பீடிக்கப்பட்டாள் அந்த பிருதிவியானவள் பூததாத்ரி அதுக்கப்புறம் இப்போ என்ன அப்படின்னா அதுனா புஜயுகம் சம்ஸ்ரிதா ராஜமூர்த்தேகே அதுனா இப்பொழுது ராஜமூர்த்தேகே பார்த்திவேகஸ்துகம் அது புஜயுகம் அவனுடைய பாகு பாகு யுகலத்தை சம்ஸ்ரிதா யார் அப்படின்னா இந்த பூததாத்ரி அப்படி இருக்கின்ற இந்த மகிம் இந்த மகிமை இந்த பூமியை பார்த்திவா சந்திரகுப்தீமத் பந்துபுரித்திய சிரம் அவது சரியா இதோட இந்த நாட்டகம் இதை சொல்லிவிட்டு முடிச்சு விட்றார் இங்கே சொல்லியிருக்கிற அலங்க அலங்காரம் என்னென்னா ரூபக அனுபய அபேத ரூபகம்னு சொல்லியிருக்கார் இது வந்து இந்த ரூபகத்திலே அபேதம் நியூனத்துவம் சமானஸ்தித்தின்னு மூணு டைப் இருக்குது அது வந்து இது அந்த இது மாதிரி அயம் ஹி தூர் சாட்சாத் ஏன தக்தாக புரஹா அந்த எக்ஸாம்பிள் மாதிரி இங்கே சாக்ஷாத் சந்திரகுப்தனானவன் மகாவிஷ்ணுவோட கம்பேர் பண்ணுறது ஐ மீன் ரூபகம் ஆரோப்பம் பண்ணுறது இங்கே வந்து சமான ஸ்தித்தியில் இருக்கிற ரெண்டு பேருக்கு ஒரு அபேதம் சொல்கிறது அப்படிப்பட்டது ரூபகம் சரியா ம் அதான் மேலும் வந்து இங்கே வந்து பரியாய அலங்காரம் சொல்லாமான்னு கொஞ்சம் யோசிச்சு யோசிங்கோ உண்ணுத்தை விட்டுட்டு உண்ணுத்தர்கிட்ட போகிறது முதல்ல பூதாத்ரிங்கிறவோ அங்கே இருந்தா தந்தத்தில் அதுக்கப்புறம் லேச்சன்கிட்ட போனால் இப்போ சந்திரகுப்தன்கிட்ட வந்துட்டா பரியாய அலங்காரத்தில் அந்த காலக்கூட்டன் வந்து முதல்ல சமுத்திரத்தினுடைய ஹிரதயத்தில் இருந்து அதுக்கப்புறம் விஷ்ணுவினுடைய கண்டத்தில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த காலக்கூட்டம் அந்த விஷங்கிறது சமுத்திரத்துலேருந்து வந்தது இல்லையா அலஹால விஷம் அது வந்து சமுத்திரத்தினுடைய ஹிரதயத்துலேருந்து வந்து வி சிவனுடைய கண்டத்துக்கு போய் அப்புறம் கெட்டவாழ்னுடைய வாய்க்கு போகிறது அந்த விஷம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு அது பரியாய அலங்காரம் அதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி ஸ்திதி வந்து அப்படியே கரெக்ட் கரெக்டாக வரல அந்த பத்ம முக்துவா அந்த பத்ம ஒரு எக்ஸாம்பிள் இருக்கே அது வரும் அதை விட்டுட்டும் இங்கே வருதுங்கிறது ஸோ அதனால் பரியாய அலங்காரம் வேணும்னா சொல்லலாம் பட் யாரும் எதுவும் போடலை அதை பற்றி இங்கே சரியா இது நிஷ்கிராந்த சர்வே எல்லாரும் கிளம்பிட்டா இது சப்தமோ அங்கக சமாப்தக இசாகதத்த விரட்சிதம் முத்ரா ராட்சசம் நாடகம் சமாப்தம் ஓம் தத் சத்து முடிச்சிட்டோம் இந்த நாட்டகத்தை இதில் வந்து அதாவது இந்த நாட்டகம் வந்து நான் இதுக்கு வந்து கன்க்ளூஷன்னு நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த முத்ரா இட் இட்ஸ் எ வெரி என்ன சொல்கிறது இது இதில் இருக்கிற சம்ஸ்க சம்ஸ்கிருதம்ங்கிறது ஒரு கிளாசிக் எப்படி வந்து காளிதாசனுடைய யூசேஜோ அந்த மாதிரி இந்த முத்ரா ராட்சசத்தில் வந்து இந்த கவியான விஷாகதத்தன் பண்ணியிருக்கிற இந்த ஒர்க்கு அவருடைய லாங்குவேஜ் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு எல்லாமே பிரில்லியண்ட் இதை படித்தாலே நமக்கு வந்து எப்படி சிஷ்டம் ஜெகத் சர்வம் மாதிரி இதை படித்தாலே நம்மளுடைய ஒகாபுலரியை விட நம்மளுடைய யூசேஜு அண்டு நம்மளுடைய அந்த சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனே நமக்கு வந்து நிறைய மாறும் அந்த அளவுக்கு இவருடைய இந்த இந்த கவியோடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து இதில் காமிக்கப்பட்டிருக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு அதை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து அந்த அந்த சாணக்கியனுடைய புத்தி புத்திசாலித்தனம் நிறைய வந்து அர்த்த சாஸ்திரத்துலேருந்து அவர் பாயிண்ட் அவுட் அவர் எழுதியிருக்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கவி வந்து சில இடத்துல அந்த நியாய வழியோ இல்லைனா வந்து ராஜா வந்து வெறும் ஆபூஷணம் போட்டுருக்கிறதுனால ஒருத்தன் ராஜாவாக முடியாது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அர்த்த சாஸ்திரம் பேஸ் பண்ணி தான் இந்த க வந்து இந்த புஸ்தகத்தில் வந்து வந்து புத்தி சாமர்த்தியம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு என்னெல்லாம் வந்து விவகாரத்தில் கொண்டு விடுங்கிறத இந்த புக்கில் ரொம்ப தெளிவா இருக்கு அது சாணக்கியனாக இருக்கட்டும் சந்திரகுப்தனா இருக்கட்டும் இல்லைன்னா ராட்சசனா இருக்கட்டும் ராட்சசன் வந்து தன்னுடைய புத்தி வந்து சரியாக தோல்வி மேல தோல்வி அடைந்ததுனால அப்சட்ட அப்செட் ஆனதுனால அவனால் சரியான விவகாரத்தில் ஈடுபட முடியல அவன் எல்லாம் வந்து பாக்யத்தவனுடைய வசத்தில் கொண்டு போய் போடுறான் அதே மாதிரி நீங்கள் சாணக்கியன் பார்த்தீங்கன்னா அவர் வேணால் சொல்லுவார் பாக்யம்ங்கிறது அவனை அவித்வாம்சக பிரமாணயம் வேணால் அவர் சொல்லலாம் இருந்தாலும் அவருக்கும் வந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் அதில் ஒரு பரபரப்புங்கிறது நம்ம ஃபஸ்ட் அங்கத்தில் பார்ப்போம் ஷார்க்ரவ ஷார்கிரவன்னு சொல்லிட்டு பரபரப்பாக எனக்கு உட்காரத்துக்கு ஆசனம் வேணும் அப்படின்னு கேட்பார் அது சொன்னப்புறம் அவரே வந்து தன்னுடைய மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிப்பார் இதெல்லாம் அந்த பரபரப்போட காரியம் பண்ணால் எப்படி வந்து ஒருத்தனுடைய காரியமோ அதனுடைய அந்த விவகாரம் எப்படி இருக்குங்கிறத நிறைய தருணத்தில் இந்த டெக்ஸ்ட்டில் வந்து புத்ராட்சத்தில் வந்து காமிச்சிருப்பார் அதே மாதிரி சந்திரகுப்தன் சொல்வானே விஸ்வாசனியேஷோ அப்படி நான் விஸ்வசந்தி மே மதையகா எந்த இடத்துல யாரை வந்து நான் வந்து விஸ்வாசம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ என்னுடைய மனசு வந்து என்னோட புத்தியானது அவ கரெக்டாக தப்பான்னு ஆராயறதுல தான் இருக்கே தவிர ஐ எம் அனேபிள் டு கம்மட்டை கன்க்ளூஷன் அப்படின்னு போடுவான் ஸோ அந்த மாதிரி அந்த புத்தி ஸ்திதியை வந்து பல விதத்தில் வர்ணிக்கிறார் அண்ட் இதில் வந்து அந்த கஞ்சுகியினுடைய பாத்திரங்கள் அவருக்கு சொல்கிற ஸ்லோகங்கள் எல்லாமே பிரமாதம் அந்த மூணாவது அங்கத்தில் முதல் ஸ்லோகம் வந்து அந்த ஜராவை பற்றி வர்ணிக்கிறார் பாருங்கோ அது இட்ஸ் நோவேர் லெஸர் தேன் வைராகிய சதகம் அவ்வளோ ஒரு பிரமாதமான ஸ்லோகங்கள் இதில் வந்து அச் ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு நான் சொல்லுவேன் இது வந்து பெஸ்ட்டு சான்ஸ்கிரிட் இதில் ரொம்ப பிரமாதமான உபயோகங்கள் பதங்களினுடைய உபயோகமாக இருக்கட்டும் வாக்கிய பிரயோகமாக இருக்கட்டும் நம்ம எல்லாத்தையும் இஆர்சி போடுற அளவுக்கு இருக்குது இல்லையா ஸோ வந்து அது ஒன்று இதுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பெஸ்ட்டு காமெண்ட்ரி வந்து துண்டிராஜா இவர் வந்து எங்கேயோ தஞ்சாவூர் சைட்லேருந்து வந்தவரான் ஸோ இதெல்லாம் வந்து சில பாயிண்ட்ஸு நான் சொல்ல வேண்டி இருந்தது இது மேபி அ ஸ்லைட் டிவியேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி ராட்சசனை வந்து இவ்வளோ ஒரு ஈஸியாக வின் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக காமிச்சுட்டாரேங்கிற மாதிரி இருக்கலாம் பட்டு ட்ராமாவுக்கு வந்து எல்லாமே அந்த கவியினுடைய உக்தி தானே கவி வந்து அதை எப்படி வந்து கவி நினச்சா கவியினுடைய கற்பனையில் அவர் யாரை வேணா எப்படி வேணால் சித்தரிக்கலாம் இல்லையா அது ஒன்று அண்ட் இதில் ட்ராமாவில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்யூ அங்கம் பார்த்தேன்னா கதை ரொம்ப நீண்டு போகிற மாதிரி இருந்தது கடைசியில் எண்டு வந்து சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து ஆக்டு டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா எனக்கு தோணிது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த கன்க்ளூஷன் ஹேஸ் கம் டக்குன்னு வந்து ஆகி அவன் வந்து பதவியை ஏற்று நிடுறதுங்கிறது இதுவாகிடுது அண்டு நீங்கள் ஃபஸ்ட் அங்கமும் செகண்ட் அங்கமும் பார்த்தேன்னா அவனுக்கு ஷாரங்க ரவங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வருவான் அதே மாதிரி இவனுக்கு விராதகுப்தன் மொத்தம் வருவான் அவனுக்கு ஒரு துர்செய்தியை கொண்டு வருவான் அந்த இவன் அவனுடைய ஸ்பை பட் அது துர்செய்தி கிடையாது ஜானகியனுக்கு அதே மாதிரி ராட்சசனுக்கு வந்து ரெண்டாவது அங்குத்தில் ஒரு துர்செய்தி வரும் அது நிஜமாகவே கெட்ட செய்தி தான் ஸோ இந்த மாதிரி பேரலெல்லாம் வர்ணிச்சிருவார் கவி நிறைய விஷயங்களில் நான் வந்து நிறைய வேரியஸ் சோர்ஸஸ் ட்ரை பண்ணேன் வேறு ஏதாவது புதுசாக சொல்லலாமான்னுட்டு ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் கவர்டு ஓ அப்பப்போ ஸோ ஆல்மோஸ்ட்டு எல்லாமே கவர்டு முதலேருந்து பார்த்தேன்னா நான் அந்த இவருடைய லெக்சர் கூட கேட்டேன் சதாவதானி கணேசன் அவர் லெக்சரை கேட்டேன் ஆல்மோஸ்ட் நான் பாடம் எடுக்கும்போதே ஐ ஹவ் கவர்டு ஆல் த பாயிண்ட்ஸு ஸோ புதுசாக சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை இதெல்லாம் தான் மெயின் இது அந்த ராட்சசனுக்கு ராட்சசன் யாராவது பேர் வைப்பாளா அப்படிங்கிறத சொன்னார் அவருடைய ஒரிஜினல் பேர் வரருச்சியோ எதுவும் அவனுடைய அந்த அட்டாக்கிங் தன்மை அந்த ஒரு புத்தி சாத்துர்யம் பலம் எல்லாத்தையும் வச்சுட்டு அவனுக்கு இது புனைப்பெயர் மாதிரி கிடச்சிருக்கு ராட்சஸனுங்கிறது இல்லைன்னா ராட்சசனுங்கிறது யாருக்காவது ராட்சசான பேர் வைப்பா இல்லைல்ல ஸோ அதை அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் அது ஒரு பாயிண்ட்டு ஐ வாண்ட்டு டு சே அதுக்கப்புறம் இங்கே வந்து அவன் அவனோட புத்தியை ஒழுங்காக நம்பி ஒழுங்காக படித்து அந்த புத்தி ஜாத்திரியத்தால் எது வேணால் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது இது க்ரக்ஸ் ஆஃப் திஸ் இது ட்ராமா ஏகா கேவலமேவ சாதன விதோ சேனா சதேவ்யதிகோ நந்த உன்மூலன திருஷ்ட வீரிய மஹிமா புத்திஸ்து மாகான் மம அப்படின்னு முதல் அங்கத்தில் கடைசி ஸ்லோகத்தில் ஜானக்கியன் சொல்கிறார் அந்த அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் ப்ரைடு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்ஃப் ப்ரைடை விட அவர் ஒரு கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நான் என்னோடய புத்தி ஒன்று போகிறோம் எனக்கு வேறு யாரும் வாண்டான்னு ஸோ இதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா யாரும் வாண்டாங்கிறது இல்லை நம்ம புத்தி ச எது வேணா அச்சீவ் பண்ணிக்கலான்னு